நான் வாஷிங்டன் முன்னாள் தமிழ் சங்க தலைவர் நாத்தனார் ரகுமா அக்கா வந்திருக்காங்க. அருள்மொழி அக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு ஆளுமைகள் வந்திருக்காங்க. ஒன்று, அடுத்தது தமிழ்ச்சங்கத்தை அடுத்த படி வந்து வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை ஃபெட்னா. அது வந்து அமெரிக்கா முழுக்க இருக்கிற தமிழ்ச்சங்கத்தோட கூட்டமைப்பு, அதோட செயலாளராக இருந்திருக்கேன் நான். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்ச்சங்கம் தமிழ்ச்சங்க பேரவைன்னு பேசும்போது இனம் மொழி மட்டும்தான் பேச முடியும், அங்கே அரசியல் பேச முடியாது. தந்தை பெரியாரை பற்றி பேச, அறிஞர் அண்ணாவை பற்றி பேச பல அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் கலைஞர்னு வரும்போது யாரும் வரமாட்டாங்க. அதனால் சென்ற ஆண்டு தளபதி அவர்கள் வந்து ஒரு பொதுக்குழு தீர்மானத்தில் வெளிநாட்டு வாழ் தமிழர்களும் இயக்கத்தை சென்று பணியாற்ற தீர்மானம் நிறைவேற்றினாங்க. தீர்மானம் நிறைவேற்றிய உடனே நாங்கள் அமெரிக்காவில் இளைஞர்களாக ஒன்று கூடி அமெரிக்க திமுக அப்படின்னு ஒரு சாப்டர் ஆரம்பித்தோம். இட்ஸ் கால்டு அமெரிக்க திமுக சாப்டர். அதுக்கு அடுத்த மாதம் இங்கே வந்திருந்தேன். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் வரும்போது தளபதியை போய் நேரில் பார்த்து முறைப்படி அனுமதி பெற்றுட்டு அதை ஆரம்பிக்கிறோம். நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, அம்பேத்கரை பற்றி பேச பல அமைப்புகள் இருக்கேன் உலகம் முழுக்க, தந்தை பெரியார்னு பேச பல அமைப்புகள் இருக்கேன் உலகம் முழுக்க, அண்ணா பற்றி பேச பல அமைப்புகள் இருக்கேன். ஆனால் கலைஞர் கருணாநிதி என்று பேசும்பொழுது யாரும் வரமாட்டாங்க. ஆனால் நாங்கள் அதை உடைத்திருந்தோம், அமெரிக்கா உடைச்சி எரிஞ்சோம். எப்படி கேட்டிங்கன்னா, கொரோனா தொற்று வந்த காலங்களில் கடந்த ஒரு ஆண்டுகளாக நம்மள்கிட்ட இருக்கிற பல்வேறு ஆளுமைகளை பேச வச்சோம். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அமெரிக்க திமுகனு ஒரு முகநூல் பக்கம் ஆரம்பித்தோம். அந்த முகநூல் பக்கம் ஆரம்பிக்கும் போது முதல்ல அதில் வந்து விருப்பக்குரியவர்கள் 300 பேர் தான், அமெரிக்க திமுகவோட விருப்பம் 300 பேர் தான். இன்றைக்கி 12,000 பேர் இருக்குது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பெருமையாக அப்போ சபாதிமன் ஐயா பேசுகிறாங்க, யூடியூப்பில் அருண்மைக்கா பேசுகிறாங்க, சுபரபாண்டியன் பேசுகிறாங்க, தம்பி விவேக் பேசுகிறான், அதெல்லாம் நாங்கள் போட முடியும். அப்போ எங்களுக்கும் ஒரு அமைப்பு இருக்குது அமெரிக்காவில், அதை நான் கொண்டு போகிறோம். ஒன்று, அடுத்தது இப்போ இங்கே இருக்கிற வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பல பிரச்சனைகளை நான் பேசினா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஆனால் ஒரு உலக தமிழனாக, ஏன்னா நான் அமெரிக்கா சேர்ந்து 20 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு உலக தமிழனாக நான் எப்படி தமிழ்நாட பார்க்குறேன் அப்படின்னு ஒரு சில விரும்புகிறேன். எடுத்துக்காட்டுக்கு திருவள்ளுவர் சிலை, இங்கே இருக்கிற பல நபர்கள் மேடையில் இருக்கிற பல ஆளுமைகள் பல நாடு போயிருப்பாங்க. ஆனால் உலக வரலாற்றில் ஒரு கவிஞனுக்கு சிலை அமைப்பு ஒரே தலைவன் தங்க தலைவன் கலைஞர் அவர்கள். இதை வந்து ஒரு ஃபாரினராக வந்து பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா திருவள்ளுவர் சிலை இருப்பது வந்து ஒரு தமிழனுக்கு மிகப்பெரிய பெருமை அல்லவா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த 10 ஆண்டுகளாக அங்கே மத்தியில் மோடி அரசு இருக்குது, இங்கே எடப்பாடி அடிமை அரசு இருக்குது, இந்த மாதிரி ஒரு சாதனையை தலைவன் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? இது தமிழனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை, அங்கீகாரம். ஒன்று. இரண்டாவது, இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டில் இறங்குறீங்க, இறங்கிட்டு உங்கள் ஊர் சொந்த ஊருக்கு போகிறீங்க, தமிழ்நாட்டில் எங்கேயோ சொந்த ஊருக்கு போகிறீங்க, தமிழ்நாடு முழுக்க அழகான பாலம் இருக்க கட்டி கொடுத்தது கலைஞர் டிஆர் பால அண்ணன் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சாலைகளை போட்டு கொடுத்து டிஆர் பால அண்ணன். அப்போ ஒரு ஃபாரினராக, ஒரு உலக தமிழனா, ஒரு வெளிநாட்டு வாழ் தமிழராக பார்க்கும்போது தமிழ்நாடு பல்வேறு முன்னேற்றங்கள் அடைஞ்ச எத்தனை வருஷம் ஆச்சு? அடுத்தது, ஒரு அருமையான உலகத்தரமான ஒரு லைப்ரரி, ஒரு அருமையான லைப்ரரி, கலைஞர் பார்த்து பார்த்து பண்ண லைப்ரரி. அந்த லைப்ரரியில் வந்து இந்த அம்மா வந்து ஒரு நாள் வாடகை விட்டுருச்சு, ஒரு சேர்த்து திருமணத்தை விட்டுச்சு. அப்போ நீ யோசிச்சு பாருங்களேன், அங்கேருந்து படிக்கும்போது எவ்வளோ மனம் வலிக்கும், எவ்வளோ ஒரு அவமான சின்னமரம் இருந்துச்சு. ஆனால் இப்படிப்பட்ட பல உரிமைகளை தொடர்ந்து இழந்துக்கிட்டே இருக்கும். 10 ஆண்டுகளாக நம்மளை அன்றாட வாழ் பிரச்சனைகளில், அன்றாட இருக்கிற பல சமூக பிரச்சனைகளில் இதெல்லாம் நம்ம பார்க்க மறந்துடுறோம். அதே மாதிரி தான் தொடர்ந்து ஒவ்வொரு மாநில உரிமைகளாக பேராசிரியர் ஐயா வந்து, நான் பார்க்கும்போது அண்ணாமலை சனட் மெம்பர் அண்ட் பேராசிரியர், அப்புறம் படிப்படியாக ஐயா வந்து வைசாக்ஸ் ஆகிட்டாங்க, இப்போ கட்சியில் வந்து தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க போய் கொள்கையில் பிறப்ப குடும்பத்தில் சார் இருக்காங்க இல்லையா. தமிழ்நாட்டில் பல பல்கலைக்கழகங்களில் நான் தமிழ்ஸை போடுறாங்க வைசாக்ஸ்ல. நீ யோசிச்சு பாருங்களேன், நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கட்டுற, நீங்கள் கட்டுற வரியில் கட்டின பல்கலைக்கழகத்தில் நம்மை ஆளுகின்ற ஆள் நம்மால் இல்லை. அப்போ மாநில உரிமை பறிப்போகுதா இல்லையா, அதை மீட்டெடுக்கணுமா இல்லையா? தளபதி ஏன் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு உணர்வு மட்டும் முக்கியமல்ல, மொழி உணர்வு மட்டும் முக்கியமல்ல, பண்பாட்டு உணர்வு முக்கியம் மட்டுமல்ல, கேரிங் த லெகசி, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க கேரிங் த லெகசி, பெரியார் கண்ட கனவை, அண்ணா கண்ட கனவை கலைஞர் நிறைவேற்றிருக்கார். பல விஷயங்களை தந்தை பெரியார் கண்ட கனவு, எவ்வளோ கனவுகளை நிறைவேற்றிருக்கார். அதெல்லாம் ஒன்றொன்னா மாநில உரிமைகள் பறிப்போகும் போது அதை தளபதியால் மட்டும்தான் மீட்டெடுக்க முடியும். அதுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை முற்றக்கூடாதுன்னா நம்முடைய முக்கியமான குறிக்கோள். அடுத்தது, நீங்கள் கலைஞரை பற்றி நிறைய உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன், ஆனால் நேரம் கிடையாது, குயிக்காக சொல்லி முடிக்கிற சில விஷயங்களை. அப்துல் ரஹ்மான் ஐயா வந்து ஒரு தடவை போய் அந்த இது இருக்கு இல்லைங்களா, முஸ்லீம் இயக்கத்துக்கான வாரியம், அதில் யாரை போடலாம் போது அப்துல் ரஹ்மான் ஐயா போடலாம் அப்படின்னு பேசும்போது, அப்போ அப்துல் ரஹ்மான் சொன்னார், ஐயா வேணா ஐயா ஒத்து சரி வராதுக்கு, நான் வாரிய தலைவர் ஆகிட்டா உங்கள் கட்சிக்காரர் வருவாங்க பல பேர், அதை பண்ணி கொடு இதை பண்ணி கொடு கேட்பாங்க, அது சரி வராதையா? அப்போ கலைஞர் சொன்னாராம், யோ நான் சொன்னாலும் நீ செய்யாதையா, அந்த பொறுப்பில் நீ இருியா அப்படின்னு சொன்னாராம். இதை ஐயாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஐயா ஒரு மேட்டர் சொன்னாங்க,
ஐயா போய் கலைஞரை பார்க்கும்போது வேற கட்சி மேட்டரை பேசும்போது ராஜ்யசபை எம்பி தானே ஐயா வேணாம்னு சொல்லியிருக்காங்க ராஜ்யசபை எம்பி. அப்போ வந்து பிஹெச்டி பண்ணதை வந்து ஒரு ப்ரொஃபைல் கொடுத்தோடனே அது கலைஞரை பார்த்துட்டு முறைப்படி அனந்தகிருஷ்ணன் பேராசிரியர் அனுப்பிச்சு ஒரு தகுதியான ஆள் அப்படின்னு தெரிஞ்சு மனோமணி யூனிவர்சிட்டிக்கு ஐயா வைசி வீசி ஆக்கினார் கலைஞர். நான் இதெல்லாம் ஏன் உங்கள்ட்ட சொல்ல கேட்டிங்கன்னா அந்தந்த ஆளுமைகள்ல அந்தந்த இடத்துல நிறுவனது கலைஞர். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் கருமுத்து கண்ணன் மாதிரி தேராஜர் யார் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. கருமுத்து கண்ணனோட மில்ஸில் வேலை பார்க்குற தொழிலாளிகளுக்கு ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளி நடுநிலைப்பள்ளியிலேருந்து உயர்நிலைப் பள்ளியாக வரத்துக்கு இப்போ கலைஞரை பார்க்க போயிருக்காங்க. அப்போ அந்த வருஷம் கோட்டா முடிஞ்சு போச்சு அடுத்த வருஷம் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம் கலைஞர் அவர் கூட்டு மேலே அனுப்பி அப்படின்ட்டுருக்காரு. என்ன 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 விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த பள்ளிக்கு நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப் பள்ளி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. பண்ணி கொடுத்தேன் போங்க அப்படின்னா அந்த கூட சொன்னாரன் பிஏ கூட்டாங்க. ஏன் இந்த வருஷம் 23 பள்ளி 24 பள்ளி அதை தவிர கெட்டுப்படுமாயா அவர் கேட்டு அவருக்கு கேட்குறாரு. அவர் கேட்குறது அந்த பள்ளிக்கு அந்த அந்த பிள்ளைங்களுக்கு ஏன் கொடுங்க அப்படின்னு சொன்னாரான். இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொல்ல கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பர்சனல் டச் கலைஞர் வந்து பல்வேறு ஆளுங்கள்ட்ட இருந்திருக்கு. நீங்கள் இந்திய வரலாறுலேயும் சரி உலக வரலாறுலேயும் சரி கலைஞர் மறைந்ததற்கு பிறகு நீங்கள் எத்தனை எத்தனை நினைவு நடந்துச்சு பார்த்தீங்களா. திரைப்படத்துறை வக்கீல் துறை தொழில்துறை திரைப்படத்துறை எத்தனை துறைகள் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து அருமொழிக்கா வந்து வாஷிங்டனில் வந்து லிங்கன் மானுமெண்ட் தாமஸ் ஜெஃபர்சன் மானுமெண்ட் ஜான் ஆஃப் கென்னடி மானுமெண்ட் எல்லாமே காரில் போயிருக்கோம் எல்லாம் காமிச்சிருக்கேன். அதற்கு இணையாக நமது கலைஞர் நினைவகத்தில் இன்றும் பூ போட்டு பண்ணிகிட்ருக்கோமே எவ்வளோ பெரிய அங்கீகாரம். நீங்கள் வந்து நேருக்கு ஆரம்பித்து காந்திக்கு ஆரம்பித்து வல்லபாய் பட்டேலுக்கு ஆரம்பித்து இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணி பாருங்கள் இப்படி ஒரு நினைவகத்தை யாரும் மெயின்டைன் பண்ணது கிடையாது. அது கலைஞர் வச்சுருக்க ஒரே பாசம் மட்டுமே காரணம். அந்த நினைவகத்தை நம்ம உலகத்தெல்லாம் மாற்றணும்னா தளபதி மீண்டும் வரணும். இது வந்து இதெல்லாம் பர்சன்டேஜாக அடுத்து நான் உங்ககிட்ட தளபதி ஏன் நீங்கள் தளபதியை மீண்டும் கொண்டு வரணும் தளபதி ஆட்சி மீண்டும் ஏன் வரணும் அப்படின்னா மாநில உரிமைகளை அனிதாவோட நீட்டு வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் தனிப்பட்ட முறையில். அதுபோல் 5வது, 8வது, 12வதுன்னு என்ட்ரன்ஸு நுழைவுத்தேர்வு கலைஞர் எவ்வளவோ நீக்கிற பிறகும் கொண்டு வந்துட்டாங்க. இப்படி ஒவ்வொரு மாநில உரிமைகளையும் நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் தளபதி வந்திருந்தால் தான் தமிழ்நாடு வந்து ஒரு சிறப்பான மாநிலமாக மாறுங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. அது மட்டும் இல்லை தளபதிக்கு வந்து ஒரு பயங்கரமான ப்ரெஷர் இருக்குது. அதை நீங்கள் அதை உணர்றீங்களான்னு தெரிஞ்சிருக்க எத்தனை இளைஞர் உணர்றீங்களான்னு தெரியல. ஏன்னா பல்வேறு விதமான பிரச்சனை அவரை வந்து சிஎம் சேர உட்கார விடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எத்தனை விதமான டிஸ்டர்பன்ஸ் நினைக்கிறீங்க. இன்று காலை பாருங்களேன் நம்ம தான் பாரியந்தரையாக எம்பி ஆகணும் அவர் வந்து தெரிய சத்துக்குமாட போயிட்டார். அது வந்து பெரிய ஆளுமை கிடையாது. ஒரு 500 ஓட்டை பிரிப்பாங்க ஒரு 1000 ஓட்டை பிரிப்பாங்க. அப்போ எத்தனை விதமான டிஸ்டர்பன்ஸு கடந்த 10 ஆண்டுகளில் சலிச்சு போயிருப்பார் தளபதி. ஆனால் மீண்டும் 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 உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு கலைஞர் சொன்னார்ல அது போல் சலிக்காமல் போயிட்டுருக்கிற ஒரு தலைவரை நம்ம தமிழ்நாடு கண்டிருக்கு. அவர் தான் மீண்டு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆழமாக உணர்ந்திருப்பீங்க. அதனால தான் கேரிங் லெகசி இஸ் நாட் ஈஸி. எப்படி கேரிங் லெகசி பெரியாரோட கனவு அண்ணாவோட கனவு கலைஞர் நிறைவேற்றுக்கார். கலைஞர் விட்டு சென்ற பணிகளை யார் நிறைவேற்றுவா தளபதியால் மட்டும்தான் முடியும். ஓகே எல்லாத்தையும் விட்டுருங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கடைசியில் கொண்டு ஒரு உணர்வுபூர்வமாக முடிக்க விரும்புகிறேன். நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இனத்திற்கும் இந்த மொழிக்கும் இந்த நாட்டிற்கும் கலைஞர் பண்ணிய சாதனைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. பல விஷயங்களை பேசலாம் பல ஆளுமைகள் பேசுவாங்க. தலைவர் வந்து காவேரி மருத்துவமனையில் ஆரம்பித்து இல்லை வந்து சேர்ந்துடுறாரு. இல்லை வந்த பிறகு நம்ம வந்து அவர் அடுத்துட்டு எங்கே போனோம் மெரினா பீச்சுக்கு போனோம். ஆனால் அந்த 24 ஹவர்ஸில் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள்லாம் வந்து துடிச்சாங்களா இல்லையா. அப்போ இந்த இந்த மொழிக்கும் இந்த இனத்துக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பண்ணிய ஒரு உன்னத தலைவனுக்கு இடத்த மறுத்தாங்க. அதை மறுத்தது யார் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒன்றா யோசிச்சு பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவனோட கனவுகளை அவருடைய கொள்கைகளை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நிறைவேற்றத்திற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏப்ரல் 6 உங்கள் பொன்னான மணியான முத்தான உயிரின் மேலான வாக்குகளை உதயசிங் வாக்களியுங்கள். மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சி குறிப்பாக சனாதானத்தை எதிர்க்கின்ற ஒரு முக்கியமான ஆட்சி தாழ்த்தப்பட்ட உரிமைகள் மறுக்கப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் ஒரே நிலையில் செய்யக்கூடிய தளபதி அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டில் முதல்வராக வந்து அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக மீண்டும் மாற்ற முடியும். ஆகையினாலே நீங்கள் அனைவரும் இன்று முதல் அடுத்த 30 நாட்களுக்கு உதயசூரியனுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் தளபதி ஏன் மீண்டும் வர வேண்டும் தமிழ்நாட்டில் மாற்றம் ஏன் வர வேண்டும் என்று சிந்தித்து உங்களுடைய நண்பர்கள்ட்ட உறவுகள்கிட்ட பேசி வாக்களிக்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்ட அன்பு தம்பி சீனிவாச விஜயபாரதி திராவிட சூரியனுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் பல வாய்ப்பு வரும்போதெல்லாம் மீண்டும் பேசுவோம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இணையத்தில் தொடர்ந்து எழுதுங்கள். வெற்றி நமதே. நன்றி. வணக்கம்.